இன்று ஜனவரி 26ஆம் தேதி ரிப்பப்ளிக் டே அன்று கரூர் மாவட்டத்தில் கடந்த 40 வருடமாக இயங்கி வரும் அபிராமி மெட்டர்னிட்டி சென்டர் எனும் ஒரு மருத்துவமனை அடுத்த கட்டமாக இன்றைய தினம் ஸ்ரீ அபிராமி இன்ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு ஒரு புதிய ஒரு பாதையை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் குழந்தையின்மை இன்ஃபர்டிலிட்டினால் அவதிப்படுற பல்வேறு தம்பதிகளுக்கு இந்த ஒரு புதிதாக ஏற்படுத்தி இன்றைக்கு முதல் செயல்பாட்டிற்கு வந்த ஸ்ரீ அபிராமி ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர் பூர்ணிமா டாக்டர் காந்திமதி அவர்களின் தலைமையில் இயங்கப் போகிறது. இதில் இன்றைக்கு இன்னும் ஒன்று ஒரு நல்ல செய்தி நமது மருத்துவமனைக்கு கிடைத்தது என்றால், முதலமைச்சர் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் கரூர் மாநகரில் சிறந்த மருத்துவமனை என்ற ஒரு விருது இன்றைய நாள் ரிப்பப்ளிக் டே ஃபங்க்ஷனில் கரூர் மாவட்ட கலெக்டர் டாக்டர் டி பிரபுசங்கர் அவர்களின் கையிலிருந்து இன்றைய தினம் எங்களுக்கு காலை வேளையில் கொடுக்கப்பட்டது. ஸோ இன்றைய தினத்தில் ஸ்ரீ அபிராமி இன்ஃபர்டிலிட்டி சென்டர் அப்படிங்கிற ஒரு சென்டரை ஆரம்பிக்கிறதுல கரூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு மக்களுக்கு இது ஒரு மிக சிறந்த ஒரு மருத்துவமனையாக விளங்கும் என்பதில் எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. இதை பற்றி டாக்டர் பூர்ணிமா தலைமை இன்ஃபர்டிலிட்டி டாக்டர் இப்போது உங்களிடம் பேசுவார். இன்று 26 ஜனவரி அபிராமி மெட்டர்னிட்டி சென்டர் டாக்டர் காந்திமதி மற்றும் டாக்டர் மனோகர் தலைமையில் கடந்த 40 வருட காலமாக இயங்கி வந்துள்ளது. இன்று அதில் ஸ்ரீ அபிராமி ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் எனும் IVF டெஸ்ட் டியூப் பேபி சென்டர் இன்று நாம் தொடங்கியுள்ளோம். இதில் வருகை தந்த அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்டிலிட்டி இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தையின்மை ஒரு வருட காலம் கணவன் மனைவி சேர்ந்து இருந்து குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு நம்ம மருத்துவம் கொடுத்து குழந்தை கொண்டு வர்றது தான் இந்த குழந்தையின்மை சிகிச்சை. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ குழந்தை இல்லா தம்பதிகள் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டருங்களை வந்து பார்க்க வரத்துக்கு தயங்கி வராங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து கன்சல்டேஷன் ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத கண்டறிந்து கொண்டால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது அவங்க நிறைய பேருக்கு தெரிய வர்றதில்லை. குழந்தையின்மைக்கு காரணங்கள் நிறைய இருக்குது. அதுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதை கண்டறியறது மட்டும்தான் கடினமான செயலை தவிர ட்ரீட்மெண்ட் பெரிய விஷயங்கள் கிடையாது. தாராளமாக வந்து மருத்துவரை அணுகலாம். அது கூட இன்னொரு விஷயம் நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்றதும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதுவுமே ட்ரீட்மெண்ட் வந்து இட் இஸ் வெரி சிம்பிள். அதுவுமே எல்லாருமே பயந்து கொள்கிறாங்க, நம்மளுக்கு ரொம்ப செலவு அதிகமாகும், ரொம்ப ஊசிகள் நிறைய போட வேண்டிய இருக்கும், ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப நாள் இருக்க வேண்டிய இருக்கும். இது எல்லாமே ஒரு மித் தான். ஒரு நல்ல மருத்துவரை ஆலோசிச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. இப்போ நான் இங்கே கன்சல்டேஷனுக்கு வர ஆரம்பித்து ஒரு 6 மந்த்ஸ் ஆகுது. வீக்லி ஒன்ஸ் நான் வந்துட்டுருக்கேன். இதுலேயே நம்மளுக்கு இது வரைக்கும் 6 தடவை கரு தரித்து 5 தடவை அபார்ஷன் ஆன பெண்மணி நம்மக்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து இப்போ டெலிவரிக்கு ரெடியாக இருக்காங்க. 8 வருஷம் குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த வாட்டி நம்மக்கிட்ட சிம்பிளான IUI ட்ரீட்மெண்ட் முறையில் கன்சீவ் ஆகிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என்ன ப்ராப்ளம்ன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கொண்டால் ட்ரீட்மெண்ட்டுன்றது வந்து ரொம்ப சிம்பிள். குழந்தையின்மை ரொம்ப கவலைப்படுற விஷயம் கிடையாது. நாங்கள் இருக்கும், கவலைப்படாதீங்க. அபிராமி மருத்துவமனை அபிராமி மெட்டர்னிட்டி சென்டர் என்ற பெயர். இந்த கடந்த 38 ஆண்டுகளாக காந்திமதி மனோகர் மனோகர் ஆகிய நாங்கள் இருவரும் மருத்துவ செய்திகளை இந்த கடந்த 2014 பிப்ரவரி 9 இருந்து
டாக்டர் சரவணன் எனது மருமனாகிய டாக்டர் சரவணன் நெஃப்ராலஜிஸ்ட் அவர் டயாலிசிஸ் இந்த 2014 பண்ணி கொண்டு வருகிறார். இந்த டயாலிசிஸ் மேற்பார்வையில் சிறுநீரக சிறப்பு மருத்துவ பயணியாற்றி வரும் காலங்களில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஆண்டு நமது மருத்துவமனையை சிறந்த மருத்துவமனையாக எக்ஸம்ப்ளரி பர்ஃபார்மன்ஸ் என்ற அவார்டை இன்று காலை டாக்டர் சரவணனுக்கு வழங்கியுள்ளார். நமது மருத்துவமனைக்கு அது ஒரு சிகரமாக இருக்கும். அடுத்து சிறந்த மருத்துவர் என்ற மருத்துவத்தை இந்து நாளிதழ் டாக்டர் காந்திமணிக்கு சென்ற ஆண்டும் இந்த ஆண்டு என் டாக்டர் மனோகர் ஆகிய இடத்தில் கொடுத்து கௌரவித்தது. அந்த அளவுக்கு பொதுமக்கள் எங்களுக்கு அவருடைய ஆதரவையும் அவர்களுடைய நம்பிக்கையும் எங்கள் மேல் வைத்திருப்பதால் எங்களது சேவை சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த தருணத்தில் எங்கள் பொதுமக்களுக்காகவும் பொதுமக்களுக்கும் எங்களது எங்களுக்கு கிட்ட வந்த வாடிக்கையாளர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா சொல்லுங்க. எதுவாக சொல்லுங்க. கடந்த 40 வருடமாக இந்த மருத்துவமனை இயங்கி வருகிறது. தற்பொழுது 3வது தலைமுறையாக குழந்தைக்கு பிரசவம் பார்த்து இங்கே நல்லபடியாக இந்த விஷயம் நடந்தோம். ஆனால் பொதுவாகவே அபிராமி மருத்துவமனை குழந்தையின்மைக்காக ஆரம்ப கட்ட காலத்திலிருந்து நிறைய மக்கள் நம்மளை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எளிய முறையில் இயற்கை வைத்தியத்திலும் ஐயுஐ வரைக்கும் வைத்தியம் பார்த்து நிறைய குழந்தைகள் இங்கே பிறந்திருக்கிறார்கள். ஆ